நான் சொல்லலமே கொக்கி தாங்காதன்னு நந்தினி உன்னால நீ என்னால முடியும் ஒரு கொக்கி தாமா மாட்டிருக்கு இதுல எப்படிமா என்னால கண்டிப்ப முடியும் பாரியா உனக்கா எம்பிட்டு கஷ்டப்படுதுன்னு பாரியா அம்மா என்ன சோதிக்காதம்மா என் தாலி தோஷம் நீங்க எனக்கு துணையாயிரு நீதான் எனக்கு அருள் புரியணும் தாயே தண்ணிக்கு பதிலா கல்ல தூக்கி வச்சிருக்கணும் நாம புருஷனுக்காக எம்பிட்டு கஷ்டப்படுத்து பாரு புருஷன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்ணுவா இந்த சின்ன தம்பிக்கு இது புரியவே மாட்டேங்குது நந்தினி உன்னோட இந்த பரிகாரத்தையும் நீ முழுசா நிவர்த்தி பண்ணிட்ட நந்தினிக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த சின்னத்தம்பி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டான் அதுக்கப்புறம் 30 நாள் நான் ஜெயில இருந்துட்டு இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி நான் பெயில வெளியே வந்ததுல இருந்து அந்த நந்தினியும் சின்னத்தம்பியும் பழிவாங்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கு
அதான் அவங்களை தேடி இங்கே கிளம்பி வந்துட்டேன். இப்போதைக்கு நான் அடிபட்ட பாம்பு, அவங்க ரெண்டு பேரையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஏற்கனவே ரெண்டு தடவை அந்த நந்தினிய கல்யாணம் பண்ண மேடை வரைக்கும் போய் நின்னு போச்சு. இனிமே நான் ஏமாற மாட்டேன். என்ன செஞ்சாவது அந்த நந்தினிய நான் அடைஞ்சே தீருவேன். என்ன பிரதர், ஏதோ கதை சொல்லிட்டு கடைசியில நம்ம லைன்லயே கிராஸ் ஆவறீங்க. அவ என்னோட அழகிய தீய பிரதர். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போன மாதிரி நீங்க அவளை அடைஞ்சிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது பிரதர்? அந்த மீனை கொத்துறதுக்காக கொக்கு மாதிரி ஒத்த கால நின்னுட்டு இருக்கேன். அவ்வளவு ஈஸியா அவளை உங்களுக்கு விட்டு கொடுத்துட முடியாது. லிங்கா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவளை அடையணும்னு உங்களுக்கு இருக்கிறது வெறும் ஆசை, ஆனா எனக்கு இருக்கிறது வெறி. அவளை பழி வாங்கணுங்கிற வெறி. முதல்ல அவ கழுத்துல தாலி கட்டி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அவ சின்னத்தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதாரணமா வாழ ஆரம்பிச்சா. ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணி என்ன விட்டுட்டு அந்த சின்ன தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சொல்லி அணு அணுவா சித்திரவதை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கல்யாணத்தை சின்ன தம்பி நிறுத்தி அவளை காப்பாத்திட்டான். This is my third attempt. இதுலயும் நான் தோத்துறக்கூடாது. இந்த தடவை அவளை நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணுங்கிறதோ அவளை அணு அணுவ சித்திரவதை பண்ணணுங்கிறதோ எண்ணம் கிடையாது. அவ வாழ்க்கையை கெடுத்து அசிங்கப்படுத்தணும். அந்த அசிங்கத்தோட அவ வாழவும் முடியாம சாகவும் முடியாம இருக்கிறத பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படணும். இது உங்களோட உதவி இல்லாம நடக்காது லிங்கம். எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி அதே எண்ணத்தோட இருக்கிற நீங்களும் நானும் இனி ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அவளை பழி வாங்கணுங்கிற என்னோட வெறியையும் அவளை அடையணுங்கிற உங்களோட ஆசையும் சேர்ந்தே தீத்துப்போம். என்ன சொல்றீங்க லிங்கம்? என்ன பிரதர் இப்படி கேட்டுடுங்க? இவ்வளவு நாளா நான் யாரும் இல்லாத ரோட்ல தனியா போயிட்டு இருந்தேன், இப்ப துணைக்கு நீங்களும் வாரேன்னு சொல்றீங்க? வேண்டாம் நான் சொல்லுவேன். ரெண்டு பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப எனக்கு உங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணு பிரதர், நீங்க சொன்ன டீலிங்ல கரெக்டா இருக்கணும், மறந்துடாதீங்க. இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ். இனி எது செஞ்சாலும் சேர்ந்தே செய்வோம். கண்டிப்பா பிரதர், இனிமே மூளை உங்களது, வேலை நம்மளது. கொதிக்குதே நந்தினி. அம்மாடி என்னாச்சுமா? ஏன் இப்படி உடம்பு சுடுது? என்னாச்சுமா? நந்தினிக்கு காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது ஸ்வேதா. நந்தினி, ஐயோ என்னம்மா இப்படி கொதிக்குது? தூங்குறதுக்கு முன்னாடி கூட நல்லதானே இருந்தா? ஆமா ஸ்வேதா, ஏதோ நடுங்குற சத்த மாதிரி கேட்டுச்சு. எந்திரிச்சு பார்த்தா குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா. நந்தினி, அம்மாடி. நந்தினி, நந்தினி. ஸ்வேதா பாத்துக்க, நான் போய் மருந்து கொண்டு வரேன். சரிங்கம்மா. நந்தினி,
நந்தினி. ஸ்வேதா அம்மா, மெதுவா நந்தினியை உட்காரவே. இந்த மருந்தை கொடுத்துடல. நந்தினி எழுந்துருமா? எழுந்து பார்த்து 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 மெதுவா மெதுவா. இந்தம்மா இந்த மருந்தை குடி. அம்மா, முதுகுல இருக்கிற பொண்ணு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் காய்ச்சல் வந்திருக்கு. கஷ்டப்பட்டு தேர் இழுக்க வேண்டாம் இழுக்க வேண்டான்னு எவ்வளவோ சொன்னம்மா, கேட்கலையே. இப்ப பாருங்க, முதுகுல இவ்வளவு பெரிய காயம் வந்திருக்குன்னு. இப்படி காயம் ஆனா காய்ச்சல் வரதானம்மா செய்யும். இந்த பரிகாரம் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட போறாளோ தெரியலையே. இந்தம்மா இன்னும் கொஞ்சம் குடி. போதும் அத்த, இன்னும் கொஞ்சம் குடிமா, அப்பதான் கேக்கும். சரி, அப்படியே கொஞ்சம் படுத்துக்கோ. முடியலானி, எனக்கு முதுகு வலிக்குது. மஞ்சள் பத்து போட்டிருக்கேன்ல, சரியாயிடும். படுத்துங்க, மெதுவா நிம்மதியா தூங்குமா. நந்தினி, ஐயோ, காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லையே ஸ்வேதா, இன்னும் அப்படியே தானே இருக்கு? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாமா? இருக்க இருக்க காய்ச்சல் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குதே. இந்த நேரத்துல எப்படிமா, மாமா வேற வெளியூருக்கு போயிருக்காரு, நீயும் நானும் எப்படிமா கூட்டிட்டு போறது? நான் வேணா வெளியில போய் வண்டி ஏதாவது இருந்தா கூட்டிட்டு வரேன், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். இனிமே லேட் பண்ண வேண்டாம். சரிம்மா, இருங்கம்மா. சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. ஒரே யோசனையா இருக்க? ஒண்ணு இல்லடா, நந்தினிய பத்தி தானே நினைச்சிட்டு இருக்க? என்ன இல்லங்க போறியா? இல்லைன்னா தான் அவன் எப்பயும் இல்லைன்னு சொல்லியிருப்பானே. அவன் ரொம்ப நேரமா நந்தினிய பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கான். டேய், ரெண்டு பேரும் மீதி பட போறீங்க. எங்க நந்தினிய பத்தி நினைக்கலனா இல்லைன்னு தைரியமா சொல்லு பாப்போம். நீ இது வரைக்கும் போய் சொன்னதே இல்ல, தேவையில்லாம நீ இதுக்காக போய் சொல்லி மாட்டிக்காத. நந்தினிய நினைச்சியா இல்லையா? அது அது இது எது இதெல்லாம் இங்க வேணாம். நினைச்சியா இல்லையா அத மட்டும் ஆமா இல்லைன்னு பழிச்சுன்னு சொல்லு. தேவையில்லாம பரிகாரம் பண்ணி நேரத்தை வீணடிக்கிறான்னு நினைச்சேன். இந்த கல்லாட்டெல்லாம் இங்க ஆடாத. ஆக மொத்தம் நினைச்சேல, அது போதும் எங்களுக்கு. என்னடா ஆமாயா, இப்ப என்ன நினைச்சா மனசு மாறிடுன்னு அர்த்தமா? நினைக்காத மனச இப்ப நினைக்குது இல்ல, அதே மாதிரி மாறாத மனசும் கண்டிப்பா மாறும். மாற்ற உடனே மாறாதுன்னு நம்ம நடிகர் சூர்யா சொல்லிக்காரியா தெரியும்ல? நீ மாறத்தான் போற, அத நாங்க பாக்கத்தாயா போறோம்.
சும்மா தேவையில்லாம பேசாதீங்கடா, படுத்துங்கிற வழியை பாருங்க. நாங்க தூங்க தான் போறோம், நீதான் தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருக்க. அது என்னன்னு பாரு முதல்ல. குட் நைட். என்னாச்சு ஸ்வேதா, என்ன இந்த நேரத்துக்கு தனியா வந்திருக்க? ஒரு சின்ன எமர்ஜென்சி. என்னாச்சுமா? நந்தினிக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அம்மாவும் எவ்வளவு வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க, ஆனா காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலன்னா எந்த வண்டியுமே கிடைக்கலன்னு கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்து நந்தினி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஏமா, அவன் தான் நந்தினிக்கே எந்த உதவியும் பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியாதா? அவன்கிட்ட போய் உதவி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன் மனசுல என்ன நினைப்பான்னு தெரியுமா? எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாடகம் போறீங்களா? இத நம்ப நான் ஒண்ணும் முட்டாள் என்னன்னு நினைப்பேன். இந்த ஊர்ல யாருக்கா வேணாலும் என் ஆட்ட வரேன், ஆனா அந்த நந்தினிக்காக மட்டும் என் ஆட்ட வராதுன்னு நினைப்பான். அவ இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நினைப்பேன். அப்படித்தானப்பா சின்னதம்பி? உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு வந்து உதவி பண்ணுங்கன்னு. நந்தினி காய்ச்சல் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கா, பிளீஸ். உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுங்களா? நீ வண்டி எடுத்துட்டு போ. சாரி மாப்பிள்ள, எனக்கு இப்பயே கண்ண ஜொக்குது, நான் தூங்குறேன். செல்வா, என் கண்ணு மட்டும் நான் தூங்காதா? செல்வா போயா. சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியல, நீ வண்டி எடுத்துட்டு போ. செல்வா, நேர பார்த்து கழுத்து எடுக்கிறீங்களா? அண்ணே தயவு செஞ்சு வாங்க. இங்க பாரு ஸ்வேதா, ஒரு ஆட்டோக்காரனா இந்த மாதிரி நேரத்துல உதவ முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக நான் வரேன். மத்தபடி வேற எதுவும் இல்லை. வண்டியில போய் உட்காரு, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். உட்காருமா? போயிருச்சு, நான் போக மாட்டாங்களே நினைச்சேன். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. அது சரி. ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. பாக்காத Thank you.
ஹாஸ்பிடல் வந்துருச்சு. நீ கூட்டு போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். நீங்களும் வாங்கண்ணே. ஆட்டோக்காரன் எதுக்குமா உடலாக வரணும், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், போயிட்டு வாங்க.